தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிறதுனால தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் மாறி மாறி சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள், மாநகரங்கள், நகராட்சிகள் உட்பட எல்லா இடங்கள்லேயும் முக்கியமான நெடுஞ்சாலைகள் உட்பட எங்கே பார்த்தாலும் வந்து வாகன சோதனை தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாகன சோதனையின் மூலமாக 350 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பணம் வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இப்படி வாகன சோதனை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐடி அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளோட வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள், நண்பர்கள் நண்பர்களுக்கு சொந்தமான இடங்கள் உட்பட பல இடங்களில் வந்து சோதனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய நண்பர்களின் வீடுகள், திமுக கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களினுடைய வீடுகள், அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய இடங்கள், எல்லா இடங்கள்லையுமே வந்து ஐடி அதிகாரிகள் சோதனை பண்ணியிருக்காங்க. அதே போல் மதிமுக கட்சி நிர்வாகி வீடுகளையும் சோதனை நடத்தியிருக்காங்க. சோதனை நடத்தப்பட்ட இந்த இரண்டு இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா கோடிகளில் வந்து பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் வந்து அதாவது அந்த மேற்கு மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம், அந்த கொங்கு மண்டலத்துக்கு அந்த திருப்பூர் பகுதியிலிருந்து தான் வந்து பணம் சப்ளை செய்யப்படுது அப்படிங்கிற தகவல் வந்து ஐடி அதிகாரிகளுக்கு கிடைச்சதுனால அந்த சோதனையை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. அதே போல் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொருளாளர் வீட்லேயும் வந்து ஐடி ரெய்ட் நடந்திருக்கு. இந்த தகவலையும் நாம் பார்த்துருப்போம். இந்த ஐடி ரெய்டில் பார்த்தீங்கன்னா 11 கோடி ரூபாய்க்கு மேலே ரொக்கம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அனிதா ஹெல்த்கேர் மற்றும் அனிதா டெஸ்கார்ட் நிறுவனங்களின் உரிமையாளராக இருப்பவர் சந்திரசேகர். இவர் வந்து கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொருளாளராகவும் இருக்கார். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவர் எந்த கட்சியிலும் இல்லை. அப்பொழுது வந்து திமுக அதிமுக என இரண்டு கட்சி நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா மாற்றி இவர்கிட்ட அதிகமாக டொனேஷன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பொறுத்து பார்த்த இவர் திடீரென தற்பொழுது கமலஹாசன் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சிட்டாரு. இவருக்கு வந்து மிகப்பெரிய பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீடுகளிலும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் நிறுவனங்களிலும் ஐடி ரைட் நடந்திருக்கு. இந்த ஐடி ரைட்ல 11 கோடி ரூபாய் பணம் வந்து கைப்பற்றப்பட்டதாக ஐடி அதிகாரிகள் வந்து தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் கோவை பகுதிகளில் தான் போட்டி போடுறாரு, அதனால் கோவை பகுதிகளில் வந்து பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குற்றம் சுமத்தியிருக்காங்க. ஆனால் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கமலஹாசன் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக அரசு வந்து எங்களை பழிவாங்குறாங்க, அவங்க டொனேஷன் கேட்டு நாங்கள் தரலை அதனால் பழிவாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேலே குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் நீதி மையத்தின் பொருளாளர் இருக்கார் இல்லையா, தொழிலதிபர் சந்திரசேகர், இவர் வந்து தமிழக அரசாங்கத்தோட மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிரசவிக்கும் பெண்களுக்கு மகப்பேறு பை வழங்கும் ஒப்பந்தத்தை வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்தோட பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தங்களையும் செயல்படுத்தி வருகிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் 159 தொகுதிகளில் களம் காலறாங்க, அதாவது போட்டி போடுறாங்க. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு முழுவதுமாக காருண்யா பல்கலைக்கழகம் வந்து நிதி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற நிதியில் தான் வந்து கமலஹாசன் அவர்கள் ஹெலிகாப்டரில் போகிறாரு, கோடி கோடியாக செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற தகவலும் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. தற்பொழுது கமலஹாசன் அவர்கள்கிட்ட அதிக அளவு பணம் புழங்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் கமலஹாசன் அவர்களே அவரோட வாயால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதிமுக அரசால் எனக்கு வந்து 60 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த 60 கோடி ரூபாய் நஷ்டம் என்பது எதை சார்ந்தது, அந்த பணம் எப்படி வந்தது, அது தொடர்பான விஷயங்களை கமலஹாசன் அவர்கள் சொல்லவே இல்லை. இப்போது இதுவரைக்கும் நடந்த ஐடி ரெய்டுகள் சோதனைகளை வச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளோட அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள்கிட்ட தான் வந்து அதிக அளவு ஐடி ரெய்ட் நடக்குது, சோதனைகள் நடக்குது. அப்போ ஆளுங்கட்சி தரப்பில் யார்கிட்டையுமே வந்து சோதனை நடக்கலையா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, தற்பொழுது அதிமுக அமைச்சர்களோட வீடுகள்லேயும் வந்து ஐடி ரெய்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் அமைச்சர் MC சம்பத்தின் ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமானவரித்துறை அதிகாரிகள் 2 நாளாக வந்து சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுக பிரமுகர்களான மதியழகன், தமிழ்ச்செல்வன், பாலகிருஷ்ணன், சரவணன், சுரேஷ் ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. முதலாவதாக யாரோட வீடுகளில் சோதனை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரப்ப நாயக்கன் சாவடியில் இருக்கக்கூடிய மதியழகன் என்பவரது வீட்டில் சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் கடலூரில் பாலகிருஷ்ணன் என்பவரது வீட்டிலும் சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான 6 இடங்களில் சோதனை நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் நேற்றோடு தமிழ்ச்செல்வன், மதியழகன் ஆகியோரது வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை வந்து நிறைவு பெற்றுள்ளது. மற்ற நிர்வாகிகளின் வீடுகளில் தொடர்ந்து 2வது நாளாக சோதனை நீடிக்கிறது.
வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளான இந்த ஆறு பேருமே வந்து அதிமுக அமைச்சர் எம் சி சம்பத் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடலூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் போட்டியிடுகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய ஆதரவாளர் வீடுகளில் ஐடி ரெய்ட் நடந்திருக்கு. இந்த ஐடி ரெய்டில் எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எப்படிப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது உள்ளிட்ட தகவல்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் வெளியில் சொல்லலை. ஏன்னா இன்னும் சோதனை நடந்துகிட்டு இருக்கு, சோதனை வந்து முழுசாக முடியலை. இந்த சோதனை வந்து இதோட நிற்காது. இன்னும் தமிழகம் முழுவதும் உள்ள பல வேட்பாளர்கள், அவர்களுக்கு நெருக்கமான ஆதரவாளர்கள், நண்பர்கள் எல்லோரது வீடுகளிலையும் வந்து சோதனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த திடீர் ஐடி ரெய்டுகள் தொடர்பாக ஐடி அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஐடி ரெய்டை நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலே வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேர்தல் நேரத்தில் அதிக அளவு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடத்தில் தமிழகம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தல் நேரத்தில் அதிக அளவு பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. மக்களும் வந்து அந்த பணத்தை தாராளமாக வாங்கிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடக்கூடிய அதிக அளவிலான மக்கள் வாழக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். இப்படி தமிழக மக்கள் முட்டாள்தனமாக இருக்கிறதுனால தான் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்காது, அதற்கு பதிலாக கவர்னர் ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் இது சம்பந்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா பரவல் ரொம்பவே தீவிரமாயிட்டிருக்கு. தமிழகம் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் தீவிரமடைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து நேற்று ஒரே நாளில் மட்டும் 989 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது, கிட்டத்தட்ட 1000 நெருங்கிடுச்சு. மேலும் 569 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் 844,568 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓரளவு அடங்கி இருந்த கொரோனா தற்பொழுது மீண்டும் ஆட்டம் போட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் கொரோனா ரொம்பவே தீவிரமடைஞ்சிகிட்ருக்கு. தற்பொழுது பாதிப்பு வந்து ஒரு நாளைக்கு 1000 பேரை தொற்றுருக்கு. இதற்கு உதாரணமாக வேளச்சேரி தொகுதியின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் சந்தோஷ் பாபு அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரே வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இத்தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டிருக்காரு. இதனால் வேளச்சேரி தொகுதியில் வந்து தேர்தல் நடக்குமா, வேளச்சேரி தொகுதியின் தேர்தல் வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்றைய கணக்கோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழகத்தில் வந்து 863,363 பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது கொரோனாவுக்கு மேலும் 9 பேர் வந்து பலியாயிருக்காங்க. இதனால் மொத்த பலி எண்ணிக்கை தமிழகத்தில் 12,573 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரு நாள் மட்டுமே 71,835 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நேற்றைய தகவலின்படி பார்த்தீங்கன்னா, சுமார் 6,222 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வராங்க. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் நேற்று மட்டும் 86 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையில் 77 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 71 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இப்படி கொரோனா தொற்று ரொம்பவே தீவிரமாக பரவிட்டு இருக்கிறதுனால முதல்ல வேளச்சேரி தொகுதியோட தேர்தலை வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கொரோனா தொற்று தீவிரம் அடைந்தால், இன்னும் அதிகமாக போச்சு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலையே ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவையும் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா கவர்னர் ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பதவிக்காலம் வந்து வருகிற மே மாதத்தோடு முடிவுக்கு வருகிறது. வருகின்ற மே மாதத்தோட பதவிக்காலம் முடியறதுனால அதுக்கு முன்னாடியே தேர்தலை வச்சு முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுத்தணும், யார் ஆட்சி அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது கொரோனா தொற்றால் தேர்தல் தள்ளி போகிறதுனால முதலமைச்சர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியாது, சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்க முடியாது. இதனால் வேற வழி இல்லாமல் தானாகவே கவர்னர் ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வரப்படும். குறிப்பாக வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்று என்பது ரொம்பவே தீவிரமடையும், வெயிலில் தான் வந்து கொரோனா நோய் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களையும் மருத்துவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் வெயில் காலத்தில் அதிகமாக பரவுறதுனால தேர்தல் வந்து மே மாதத்திற்கு பிறகும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்காம். ஒருவேளை கொரோனா தொற்று அதிகரித்து மே மாதம் வரை தேர்தல் நடத்த முடியாமல் போனால் 100% கண்டிப்பாக தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்படும்.
இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த தகவலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.